நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி சோதரிகரம் மாண்டவரை ம துதிக்கிறோம் இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த தெய்வாதி தேவனை கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் இந்த அருமையான வெளியிலும் கூட ராஜா நீர் எங்களோடு கூட பேசும் அடியாளை மறைத்து நீர் இடைபடுவீராக உம்முடைய நாமும் உம்முடைய சித்தம் மாத்திர நிறைவேறட்டும் எல்லாம் துதி கன மையுமே எல்லாம் செலுத்துகிறோம் ஏசுன் ரத்தம் குளோரி டூ ஜீசஸ் பவரேசன் ஏ செஞ்சு நல்ல பிதாவே ஆமன் ஹல லூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நட வழி நடத்துவாராக இந்த நம்பிக்கிற நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் இந்த கர்மையில் பர்வத ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கத்தர் நம்மளை இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்தார்கள் அலலூயா இம்மட்டும் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்து அவர் கிருமையாக அவருடைய தயவுனால நம்மளை நடத்தி வருகிறார்கள் அலலூயா இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் ஆயிரம் அடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழத்துவாராக ஹலலு என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலில் நான் பாடுகிறேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசுரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நீ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் அலலூயா அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது தூக்கி எறியப்பட்ட நம்மை அவர் என்ன செய்கிறாராம் தேடி தேவனாயிருக்கிறார் அலலூயா என்று வாசிக்கக்கூடிய வசனத்தை எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் ஹலலுயா எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகள் ஒரு ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகள் என்று சொல்லி பார்ப்போமானால் அது ஒரு பெரிய மரம் அது அளவிடப்படாத ஒரு பெரிய இருக்கிறோம் விருட்சங்கள் என்று சொன்னால் அது மரங்கள் ஆனால் அது எப்படிப்பட்ட மரமா ஓங்கி வளர்கிற மரக்கன்றுகள் போலவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹலலுயா யாரு குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்து குமாரத்திகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களானால் சித்திரம் தீந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹலலூயா ஒருவேளை நாம் அரண்மனையை பார்த்துருக்கலாம் அரண்மனைக்கோ ஒரு வீட்டுக்கோ தேவையானது ஒரு மூளைக்கற்கள் அந்த கற்களை போல எப்படிப்பட்டவர்களாகும் இருப்பார்கள் அரண்மனையில் இருக்கிற அந்த கற்களை போல இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஹலலூயா அந்த கற்கள் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது ஏன்னா குமாரத்திகள் பெண்கள் இந்த வசனத்திலே முக்கியத்துவம் இதில் சொல்லப்படுகிற வசனம் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று சொல்லப்பட்டிருக்குது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாயிய கத்தருக்கு சோதுராம் அவர் சோத்ரன் சொல்லி இந்த வசனத்தை தாவீதின் சங்கீதம் எழுதுகிறார் அழல்யா அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என்னை உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறோருமாய் இருக்கிறார் ஹலலூயா ஒருவேளை தாவியனுடைய வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் கத்தருக்கு சோதரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் குமாரர் இப்படி ஓங்கி வளைகிற ஒரு விருச்சங்களைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் அரண்மனையில் இருக்கிற அந்த கற்களை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா ஒருவேளை இன்னைக்கு கூட நாம் நினைக்கிறோம் நாம் பிள்ளைகள் படிக்கவில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் தரமட்டமாக அவசியமாக நினைக்கிறோம் இல்லைங்க ஆனால் படிப்பு இருந்தாலும் சரி படிப்பு அவசியம் ஆனாலும் கூட நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டுமா வேத வசனத்திலே வேத வாக்கியத்துக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்களாய் பிள்ளைகளை மாற்றுவாராம் ஓங்கி வளர்கிற விருச்ச கண்டுகளை போல மாற்றுகிறவராய் இருக்கிறார் அல்லலுயா ஒருவேளை நாம் நம் பிள்ளைகளை குறித்து அநேக கவலைப்பட்டு கொண்டிருப்போம் இல்ல நாம் பிள்ளைகள் மீது நாம் கவனமாய் இருக்க வேண்டும் கவலைப்படாதபடிக்கு நம் பிள்ளைகள் மீது நாம் கவனமாய் இருக்க வேண்டும் இந்த காலத்திலே அநேக காரியங்கள் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்குது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை சுற்றிலும் கூட எத்தனையோ பாவங்கள் அவர்களை என்ன செய்கிறது சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாவங்களை விட்டு பிள்ளைகள் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த பிள்ளைகள் மீது கவனமாய் இருக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் அவர்களை மீது என்ன செய்ய வேண்டும் கவனமாய் இருக்க வேண்டும் நாம் கவனமாயிருந்து அந்த பிள்ளைகளை நாம் நாம் கவனித்து பார்ப்போமானால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தெரியுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டும் ஹலோ லூயா அந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் ஒரு பாவத்தில் சிக்கிக் கொண்டு வா இருப்பார்களானால் அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிக்க வேண்டும் அவர்கள் மேல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதைத்தான் தாவிதை அந்த இடத்துல சொல்லுகிறார் நம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி பெற்றோர்களாகிய நாம் அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஹலோ லூயா நம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்வோம் நினைக்கிறோம் ஆனால் நம் பிள்ளைகளுடைய வழி சரியா இருக்கிறதா என்று சொல்லி அந்த பிள்ளைகள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அநேக பிள்ளைகள் செல்ஃபோனில் அடிக்ட்டாக என்ன செய்தாங்க அநேக பாவத்துக்குள்ளாக சுக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு மன டிப்ரெஷனாலும் மனநிலை சரியில்லாதபடிக்கு என்ன செய்கிறாங்க சூழ்ந்து அவர்களை இந்த பாவம் என்ன செய்கிறது அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை மீட்பை கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை நாம் கவனம் பயணிக்கும் பொழுது அதை கேட்ட வழிகளை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார் திறப்பார் ஹலலூயா ஆனால் நம் பிள்ளைகளை குறித்து இத்தனை காரியங்களை ஆண்டவர் இடத்தில் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் நம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அதே போல கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றும் பொழுது அவருக்கு அவர் பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கத்தருடைய பயம் பிள்ளைகள் மீது என்ன செய்யும் வரும் ஆனால் அவர்களும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் நடத்தப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வசனம் உன் மனைவி உன் வீட்டோருங்களில் கணிதரும் தாச்சி கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் ஹலலூயா ஒளிவு மர கன்றுகளைப் போல பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற ஹலலூயா எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா நம் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அக்கறையுள்ள வசனமாக என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா அப்போது நம் பிள்ளைகளை கவனித்து பார்க்க வேண்டும் ரெண்டாவதாக கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் வளர்க்க வேண்டும் நாமளும் அவருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும் வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் தான் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒரு ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்வாங்க வாழுவாங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாக என்ன செய்வார்கள் நிற்பார்கள் கலலுயா அப்போ இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது அப்போ நாம் அவருடைய ஜனம் நாம் அவருடைய பிள்ளைகள் அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் நாம் பிள்ளைகள் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு நடத்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாமும் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறாராம் ஒளிவமர கன்றுகளை போல என்ன செய்கிறார்களாம் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஹலோ ஒருவேளை இமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நிரப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார் ஹலோ லூயா அதே போல் பார்த்தீங்கன்னா அதே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதில் நாலாவது வசனம் சொல்லப்படுகிறது இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஹலலுயா அவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் யார் மூலம் கத்தரால் ஒரு சுதந்திரம் ஹலலுயா நம் பிள்ளைகளை அவர் சுதந்திரமாய் தந்திருக்கிறார் ஹலூயா ஒருவேளை நம் பிள்ளைகள் மீது எரிச்சல் பட்டு கொண்டிருக்கிறோமா ஒருவேளை இந்த பிள்ளைகளை நாம் கவனிக்காதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் சுகபோகமாய் வாழ வாழ வைத்து கொண்டு இருக்கிறோமா ஒருவேளை ஏதோ ஒரு தப்பு செய்தால் அதை கண்டிக்காத கண்டிக்காதபடிக்கு நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம் அநேக தாய் தகப்பமார் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டியாதபடிக்கு என்ன செய்தாங்க விட்டு விடுதாங்க பின்னாடி என்ன செய்தாங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க ஆனாலும் கூட நம் பிள்ளைகள் மீது கருசனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அலலுயா நம் கருசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம் பிள்ளைகளை குறித்ததான ஒரு கருசனை நமக்கு தேவைப்படுகிறது அலலுயா கத்தருக்கு பயந்து நாம் என்ன வேண்டும் நடக்க வேண்டும் நம் பிள்ளைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் மீது ஒரு கருசனையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை நடத்த வேண்டும் ஒருவேளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும் அதே பிள்ளை பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வளையாது ஐம்பதில் வளையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஐந்தில் நாம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காதபடி விட்டுவிட்டோமானால் பரிதவிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும் மாறிவிட வேண்டும் எத்தனையோ தாதகப்பான் மாதிரி இப்பொழுது என்ன செய்தாங்க நிறைய விரத்தில் என் பிள்ளை அப்படி கொண்டு எப்படியாக இருக்கிறது இப்படி இருக்கிறது என் பிள்ளையை மாற்ற ஒரு வழி இல்லை என்று சொல்லி எத்தனையோ தாய் தகப்பன் மாதிரி என்ன செய்தாங்க அழுது கொண்டு இருக்காங்க ஆனால் நாம் சிறு வயதில் முதல் கத்தரத்துக்கு பயப்படுகிற பயத்தை நாம் ஊண்டி வளர்த்தோம் ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வார்களாம் கத்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிள்ளைகளாய் மாறுவார்கள் கலலூயா இதனை பார்த்தோம் யோபுகளை யோபுவிலே நாம் எடுத்துக்கொள்வோம் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா யோபுனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்கிறது சாதகமாக இல்லை ஆனால் யோபுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் உண்மையும் கத்தருக்கு பயந்து உத்தமமானவராய் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்து இறந்து விட்டது அவருக்கு இருந்த எல்லாம் போய்விட்டது ஆனாலும் ாப்படியாக கத்தரை பிடித்து கொண்டார் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலையிலே அவர் யாருக்காகவும் ஜபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு பதினொன்று பத்துல யோவு தன் சிறைதருக்காக என்ன செய்கிறாராம் வேண்டுதல் செய்தார் அவருடைய அவருடைய சூழ்நிலை எப்படியோ இருக்கிறது ஆனாலும் கூட அந்த நேரத்திலே தன் செய்தருக்காக அவர் என்ன செய்கிறாராம் வேண்டுதல் செய்தார் வேண்டுதல் செய்த பின்பு கத்தர் யோபுனுடைய சிறு ஈர்ப்பை என்ன செய்தாராம் மாற்றினார் ஹலலூயா ஒருவேளை கூட பார்த்தீங்கன்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறார் ஒரு கருசனை தன்னுடைய சிறைதிற்காக அவர் என்ன செய்தார் ஜெபித்தார் அலலுயா அதனாலே தான் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாக கொடுத்தார் ஹலலுயா ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதமாக இருந்தது அதனாலே அவர்களுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லப்படும் அலலுவியா அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாடுகளும் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது மாறின பிறகு அவருக்கு இருந்த எல்லாவற்றிலும் கூட எட்டத்தனையான ஒரு பங்கை ஆண்டவர் கொடுத்தார் கத்தர் கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய குமாரர் ஏழு மூன்று ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார்கள் ஆனால் மூத்த மகளுக்கு எவிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெசியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கெனராப் என்றும் என்ன செய்தாராம் பேரிட்டால் என்று சொல்லப்படுகிறது ஹலலூயா ஒருவேளை எவிமால் என்று சொன்னால் ஐயோவருடைய வாழ்க்கையிலே இருள் நீங்கி ஒரு பிரகாசம் காணப்பட்டது அந்த பிரகாசம் யார் மூலம் வந்தது அந்த எவிமால் மூலமாக அந்த குடும்பத்திற்கு கத்தர் கொடுத்தார் ஹலலுயா அந்த பிரகாசத்தின் ஒளி இந்த மகள் மீது இந்த மகள் மீது வந்ததினால என்னுடைய குடும்பத்துக்கு வந்ததினாலே யோபு ஐயா அந்த மகளுக்கு எபிமால் என்று சொல்லி என்ன செய்தார் பெயர் வைத்தாள் ஹலலுயா அப்போ இந்த மூன்று குமாரத்திகளும் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம் யோபுவின் தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் என்ன செய்ய விடையாம் காணப்படவில்லை ஹலலூயா ஒருவேளை பெண்கள் என்று சொல்லவோமானால் பெண்களை குறித்து அநேக பேர் என்ன செய்வாங்க ஒரு இவள் என்ன பெண்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அவர் லட்சமாக பேசக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கலாம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தேசத்தில் எங்கும் இவர் எப்போல் அழகுள்ள சௌந்தரியமான பெண்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ஹலலூயா ஒருவேளை பார்த்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையும் அவர் கத்தருக்கு உண்மையாக இருந்தார் அவருக்கு பயந்து நடத்தினார் பயந்து நடந்தார் அதே போல அவருடைய பிள்ளைகளையும் அதே போல வளர்த்திருப்பார் ஹலலூயா அதான் சொல்லியிருப்பார் அவரை போல சௌந்தரியமான பெண்கள் எந்த தேசத்திலையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் ஹலலுயா சரி பங்காக சரி சமமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய எப்படி அவர் குமாரருக்கு கொடுத்தாரோ அதே போல அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் ஆகிய மூன்று பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்தார் கொடுத்தார் ஒருவேளை அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவரை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய நண்பர்கள் நினைத்திருக்கலாம் அவரை பார்க்க வந்த உறவுகள் நினைத்திருக்கலாம் ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றினார் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதனாலே அந்த எமிமால் என்று சொல்லி அந்த மூத்த மகள் மீது ரொம்ப என்ன செய்தாராம் பாசம் ரொம்ப என்ன செஞ்சிருக்கலாம் அந்த குமாரத்திகள் மீது அவர் அளவு கடந்த பாசம் வைத்திருக்க இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அவர்களை என்ன செஞ்சிருப்பார் கண்டிப்பாக வளர்த்திருப்பார் அதனால தான் இந்த மூன்று குமாரத்திகளை மட்டும் என்ன செய்கிறது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா எப்படி குமாரரையும் குமாரத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் சரிசமமாக நடத்தி இருக்கிறார் ஹலலூயா அப்போ நம் பிள்ளைகள் மீது கரிசனை உள்ளவர்களாய் அதை சரி பங்காக அந்த பிள்ளைகள் மீது நாம் அக்கறை உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது நம் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் ஓங்கி வளர்கிற ஒரு விருட்ச கண்டுகளை போலவும் அரண்மனை மூளை கற்களை போலவும் அங்கு இருக்கிற ஒரு பளிங்கு கற்களைப் போல நம் பிள்ளைகள் மாறுவார்கள் அதான் ஒளிவமர கன்றுகளாய் நம் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன பிள்ளைகள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாய் இருக்க வேண்டும் ஆனால் கவலைப்படக்கூடாது அதே போல் ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் பிள்ளைகளை நடத்த வேண்டும் மூன்றாவதாக நாம் பிள்ளைகள் மீது கருசனை உள்ளவர்களாய் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் கவனமாய் கா அவர்களை கவனித்து நாம் என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் நம் பிள்ளைகளை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை கூறி நன்றியுடன் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் பிள்ளைகள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா legal ஒளிவ மர கன்றுகளை போல என்ன செய்வாங்க நம் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் ஹலலுயா உன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் ஹலலுயா நம் பிள்ளைகளை கத்து என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அவர் சுதந்திரமாய் கொடுத்த பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவோம் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண உதவி செய்வார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் ஹலலுயா என்றால் நாம் எப்படி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்துப் பார்ப்போம் ஹலலூயா உருளை யோபு வாழ்க்கையை மாற்றினவர் இதே போன்ற ஒரு சூழலில் நீங்கள் இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் ஒருவேளை எனக்கு அந்த சுதந்திரமே கனி என்ற சுதந்திரத்தை பிள்ளையின் சுதந்திரமே இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் இன்று நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்பார் எப்பொழுது யோ யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் ஒளிவு கன்றுகளைப் கண்டுகளைப் போல உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பிள்ளை ஆசீர்வதிப்பார்கள் நாம் யாவரும் அப்படியே செபிப்போமா அப்பா உமக்கு சோதரமண்டவர நன்றி சொல்லுத்தம் ஆண்டவர இந்த வேலையிலும் ராஜா யாரெல்லாம் நோக்கி பார்க்காங்களோ சாமி ஆண்டவரை உடைய பிள்ளைகளோடு ரீ ஃபாதர் நேம் சீஸ் தேங்க்யூ யூ பிள்ளை ஆண்டவர பிள்ளைகள் அத்தனால் ஒரு சுதந்திரம் என்று சொன்னீங்களே ஈசப்பா அந்த சுதந்திரத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா ஈசப்பா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்பா யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்காங்களோ ஈசப்பா அந்த பிள்ளையின் பாக்கியத்தை சுதந்திரத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் அவர்கள் வாழ்விலே ஆண்டவரை ஒரு சீக்கிரத்தில் துளிர் விடுகிறபடியா அப்பா நீர் கொடுக்கும்படி படியாய் கூட செவிக்கிற சாமி அப்பா அவருடைய பிள்ளைகளாண்டவர ஒளிவு மர போல இருப்பார் என்று சொன்னீங்களே ஈசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கத்த ஆண்டவரே ஒளிவு கன்றுகளாய் கண்டுகளாய் கூட செவிக்கிற மாண்டவர அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செவிக்கிறோம் ஏசப்பா யாரெல்லாம் ஆண்டவரே என் பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லி துக்கத்தோடு ஆண்டவரே அப்பா இருக்காங்களோ அவங்க பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக ரட்சிக்கும்படியாய் கூட செவிக்கிறோம் நீங்களே

கிருபையாய் கூட செபிக்கிறோம் நீங்களே ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும் எல்லா துதிகனமையும் எல்லாம் உங்களுக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம் ஏசின் ரத்தம் குளோரி டு ஜீசஸ் பவரேசன் ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கலலூயா கத்தருடைய நாமம் மயங்கப்படுவதா காட் பிளஸ் யூ